ஹே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு யம்மி சில்லி. நான் ஷாலினி. இன்னைக்கு நம்ம கோயிலில் கொடுப்பாங்க இல்லையா சக்கரை பொங்கல், அந்த ஃப்ளேவரோட நல்ல நெய் ஒழுகு ஒழுகு டேஸ்டியான சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நான் ஒரு மில்லட் வச்சு தான் காமிச்சிருக்கேன். பட் மில்லட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பச்சரிசி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி மட்டும் ஒரு ஹாஃப் கப் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. மற்ற சிறுதானியங்கள் லைக் குதிரைவாளி, திணை, வரகு இந்த மாதிரி உள்ள சிறுதானியங்கள் வச்சு கூட நீங்கள் இதே மெத்தடில் செய்யலாம். சாமை அரிசியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது ஏற்கனவே வந்து சாமை லெமன் ரைஸ் ரெசிபியில உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணி நீங்க ஹெல்த் பெனிஃபிட்ஸையும் தெரிஞ்சுக்கலாம். சாமை அரிசி சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹாஃப் கப் அளவு சாமை அரிசி எடுத்திருக்கேன். ஸோ நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், சிறுதானியம் வந்து நிறைய அழுக்கு இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3-4 times அதை வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றினா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும். அந்த அளவுக்கு வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதில் தண்ணி ஊற்றி நான் இப்போ ஊற வைக்க போகிறேன். ஊற வைக்கிற அதே தண்ணியில் நம்ம சேர்த்து குக் பண்ணிடுவோம். அதனால மெஷர் பண்ணியே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 1.5 cups அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது ஹாஃப் கப் சாமை அரிசிக்கு 1.5 cups அளவு தண்ணி இப்போதைக்கு ஆட் பண்ணியிருக்கேன். பட் லேட் வந்து நம்ம இன்னும் நிறைய ஆட் பண்ணுவோம். மினிமம் ஒரு 20-30 minutes போதும். பட் பொங்கலுக்கு நல்ல குறைவா வரணும்ன்றதுக்காக நான் வந்து ஒரு மணி நேரம் வந்து ஊற வச்சிட்டேன். சோ இப்போ ஒரு மணி நேரம் கழிச்சு பருப்பையும் சேர்த்து நம்ம வேக வைக்க போறோம். 1/4 cup அளவு பாசி பருப்பு எடுத்து லைட்டா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த சாமை அரிசியோட இந்த பருப்பையும் ஆட் பண்ணி வேக வச்சிடலாம். இப்போ இதில் 1/4 cup அளவுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட இருக்க எந்த கப்பில் வேணால் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ 1 cup எடுக்கிறீங்க அப்படின்னா 3.5 மடங்கு வந்து மொத்தமாக பால் தண்ணி ரெண்டையும் சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இப்போ தண்ணி வந்து 1/2 cup அளவு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து 1 to 3 times அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 2.5 மடங்கு தண்ணியும் 1 மடங்கு வந்து பாலும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட 1 pinch அளவு சால்ட், எப்பவும் சொல்கிற மாதிரி தான் ஸ்வீட்க்கு 1 pinch சால்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லா என்ஹான்ஸ் பண்ணி விடுவோம் இந்த ஸ்வீட்னஸை. இப்போ குக்கர் லிட் க்ளோஸ் பண்ணி 5 whistles விட போகிறேன். 3 whistles வந்து ஹை ஃப்ளேமில், 2 whistles வந்து லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தோன்னா நல்ல குறைவாக வந்துடும். நம்ம தண்ணியும் தாராளமாக ஆட் பண்ணியிருக்கோம். பச்சரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா 4 மடங்கு அளவு கூட நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம். பொங்கல் வேகிற கேப்பில் நான் வந்து வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி முந்திரி திராட்சையெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 2 tablespoons அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 10 திராட்சையை போட்டு ஃப்ரை பண்ணி அதை எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 8 cashews அளவு கொஞ்சமாக உடைச்சி இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். கேஷ்யூஸ் போட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த நெய்யோட ஹீட்லேயே வந்து நல்லா ஃப்ரை ஆயிரும். இந்த குக்கரில் விசில் வந்து 5 whistles வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் நல்லா குறைவாக வெந்திருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தீங்க மேஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வெள்ளைப்பாகில் ஆட் பண்ணுறப்போ இன்னும் நல்லா வந்து ரைஸ் வந்து பெருசு பெருசாக தெரியும். ஸோ நல்லா வந்து நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் வெள்ளைப்பாகு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் எதில் வந்து அரிசி மெஷர் பண்ணேனோ அதே கப்பில் 2 மடங்கு அளவு ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்னைக்கு வந்து வெள்ளம் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ வெள்ளம் வந்து உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும்னா இன்னும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வெள்ளம் எந்த அளவு எடுக்கிறோமோ அதில் பாதி அளவு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு அந்த பாகு ரெடி ஆகும். வெள்ளத்தோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:1.5 இல்லைனா 2. நம்ம அரிசி பருப்பு சேர்த்து எவ்வளோ எடுக்கிறோமோ அதை விட 1.5 மடங்கு அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கிட்டோன்னா ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா 2 cup வரைக்குமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெள்ளத்தில் வந்து நிறையா இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஸ்டெயின் பண்ணி எடுத்து அதே பேன்லேயும் நம்ம பாகு காய்ச்சிடலாம். வெள்ளம் வந்து கொஞ்சம் டார்க்கான கலரில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் எனக்கு இன்னைக்கு நான் யூஸ் பண்ணுற வெள்ளம் பார்த்தீங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து 1/4 teaspoon அளவு ஏலக்காய் பவுடர் அண்ட் அந்த கோயில் ஃப்ளேவர் கொடுக்கறது இது தாங்க. 1 pinch அளவு பச்சை கற்பூரம். இது வந்து எடிபிள், உங்ககிட்ட இல்லை அப்படின்னா பரவாயில்ல நீங்கள் போட தேவையில்ல. ஆனால் உங்களுக்கு அந்த கோயிலில் கொடுக்குற ஃபீல் வேணும் அப்படின்னா ஒரே 1 pinch மட்டும் ஆட் பண்ணுங்கள். இந்த அளவு ஆட் பண்ணிங்கனாவே கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் அதிகமாக போட்டுட்டீங்க அப்படின்னாலும் ரொம்ப டாமினேட் பண்ணிடும்.
நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ரொம்ப பாகு வந்து வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த வெள்ளை பாகுல இந்த பொங்கல் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த பொங்கலில் இந்த வெள்ளை பாகு ஆட் பண்ணிக்கலாம். எப்படியோ ரெண்டையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இதை நீங்கள் செய்கிறப்ப சிம்மில் வச்சு செய்யுங்க, இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது வந்து ஆல்ரெடி நல்லா வந்து குழஞ்சி வெந்தனால உங்களுக்கு உடனே வந்து மிக்ஸ் ஆயிரும். ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் நெய் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த நெய்யை வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு இந்த முந்திரிலாம் ஃப்ரை பண்ணுறப்ப நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, அது இல்லாமல் நீங்கள் இன்னும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சாமை அரிசி வச்சு ஏற்கனவே நான் லெமன் ரைஸ் செஞ்சு காமிச்சிருக்கேன், வெண்பொங்கலும் இதில் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த ரெசிபீஸ்லாம் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும். ஸோ அவ்வளோதான், நல்லா சுட சுட நம்மளோட சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் இலையில வந்து வாங்கிக்கலாம். அண்ட் இன்னொரு நோட் வந்து, இது ஹெட் டு டோ பியூட்டி அண்ட் ஃபேஷன் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது என்னோட ஃப்ரெண்டோட சேனல் தான். அவங்க சேனலில் வந்து அந்த நேமில் இருக்க மாதிரி ஹெட் டு டோ ஃபுல்லாக வந்து ஸ்கின் கேர் அண்ட் பியூட்டி கேர் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அதில் வரும். அந்த சேனல் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. யார் மேலெல்லாம் ரொம்ப கேரிங்காக இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா YummyChilly சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமான உணவை அரிசியோடு சாப்பிடுங்க. தேங்க்யூ.